இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபங்களும் உண்டாவதாக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஒரு நேர்மறையான அல்லது மகிமையான மகத்துவமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு தேவன் நம்மை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 12:2 ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Looking to Jesus, the founder and perfecter of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is seated at the right hand of the throne of God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இன்றைய அவமானத்தை, இன்றைய சிலுவையை யோசிக்காதபடிக்கு, தமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம், நமக்கு முன்பதாக ஒரு சிங்காசனம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஒருவேளை தோல்வியான பாதைகளாக, அவமான சின்னங்களாக, எல்லாராலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இன்றைக்கு நாம் இருக்கும்போது, நான் இப்படியெல்லாம் நல்லா வாழ்ந்தேன், நல்லா இருந்தேன், இன்றைக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலை வந்தபோது அனைவரும் என்னை விட்டு விலகி போனார்கள், துரோகிகளாய் மாறிப்போனார்கள், நான் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறேன், அவமான சின்னமாய் நிற்கிறேன். பரவாயில்லை, நமக்கு முன்பதாய் ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார், நமக்கு முன்பதாய் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். இந்த சிலுவையை கடந்து போகும்போது, இந்த அவமானத்தை நாம் கடந்து போகும்போது, ஆனால் தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அதில் விழுந்து போய் விடுவோம், அதில் மூழ்கி போய் விடுவோம் என்று எண்ணின எண்ணங்களுக்கு முன்பதாக அதை உருவ கடக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலன் தருவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இது நிச்சயம் அல்ல. ஆகவே நீங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற இந்த அவமானத்தின் பாதைகள், தோல்வியின் சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், இவற்றுக்கு பிற்பாடு ஒரு சிங்காசனத்தை அவர் வைத்திருக்கிறார். இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமை அவர் வைத்திருக்கிறார். இதற்கு பிற்பாடு தேவன் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அவர் தானே நல்ல மாதிரி. 4:15 ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் நமக்காக பதிவு செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நம்மை போல அவருடைய பாதைகள் இருந்தது, அவருடைய சூழ்நிலைகள் இருந்தது. நாம் போகிற இன்றைக்கு எல்லா உணர்வுகளும், உணர்ச்சிகளும், வேதனைகளும் நம்முடைய இயேசுநாதர் கடந்து போன பாதைகள் தான். அவர் இந்த பாதைகளில் கடந்து போனார். அவமான சின்னமாக, அலங்கோலமான சின்னமாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அழகின் சொருபி அவமான சின்னமாக நிற்கிறார். தலையில் கொட்டினார்கள், முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேலி செய்தார்கள். ஆனால் அந்த அவமானத்துக்கு பிற்பாடு, அந்த சிலுவைக்கு பிற்பாடு ஒரு பெரிய சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் அவருக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு பெரிய சிங்காசனத்தை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் போய்கொண்டிருக்கிறது இடுக்கமான பாதை, இந்த அவமானமான பாதை, இந்த சிலுவையின் பாதை. உங்களுக்கு அது மகிமைக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் நிறுத்தி, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, இந்த பலவீனமான நேரங்களில் உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல பிரதான ஆசாரியரை உங்களுக்கு முன் நிறுத்தி அவரை மாத்திரமே நோக்கி ஓடுங்கள். உங்கள் பார்வை வேறு எங்கும் விலக வேண்டாம். நமக்கு முன்பதாய் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நமக்கு முன்பதாய் ஆமென் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த அவமானங்களோ சிலுவையோ அது நமக்கு நிரந்தரம் அல்ல. அதை விட்டு அல்லது அதை உதறிவிட்டு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் நமக்கெல்லாம் பலன் தருவாராக. இன்றைக்கு பார்க்கிற தோல்விகளையோ, இன்றைக்கு நீங்கள் கேட்கிற ஏளனமான பேச்சுக்களையோ, விமர்சன உதடுகளையோ, இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற ஆமென் ஸ்தோத்திர அவமானமான காரியங்களையோ குறித்து சோர்ந்து போக வேண்டாம்.
கர்த்தர் நமக்காக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதமான ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சோர்ந்து போக வேண்டாம். தேவனே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை அதிகமாய் தாங்கட்டும் என்று அப்பா சமூகத்தில் தாழ்த்துகிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற இந்த ஆண்டவர் சிலுவையின் பாதைகள், இந்த அவமானத்தின் காரியங்கள், இதை எதையும் நாங்கள் எண்ணாத படிக்கு எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை, எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்தை நாங்கள் தொடர்ந்து நோக்கி ஓட, எங்களுக்கென்று நீர் குறிப்பிட்டிருக்க அந்த லக்கை நோக்கி ஓட எங்களை அதிகாரப்படுத்தும், கிருபை தாரும், பலப்படுத்தும் என்று அப்பா சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, தோல்வி முகமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீங்கள் மாற்றுங்க. வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. கிருபை நாலு மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. தைரியமாயிருங்க. அவமானங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும். ஆண்டவர் நிறைவான நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஆமே.